மக்களை செல்வித்து ஜீவிக்க உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். எஸ் டைம் இஸ் 10:50. நேற்று ஃபுல்லாக அந்த ரெடி ஸ்டெடி போ ரஞ்சிதமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஷோவில் ஜிவி ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு சொல்லுங்கள். விஜய் டிவி ரெடி ஸ்டெடி போவா ரஞ்சிதமேவா? இன்றைக்கி எல்லாருக்குமே காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஜிவியோட கிச்சனில் வந்திருக்கேன். பால் காய வச்சு வச்சுருக்கேன், ஆஸ் யூஷுவல் தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கம்மஞ்சோறு வந்து தம்பிக்கு, ஐ மீன் என்ன சொல்கிறது, நேற்று நான் சாப்பிட்டுட்டு அவனுக்கு காலையில் பழைய சாதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அவனுக்கு பழைய சாதம். ஸோ ஒரு வேளையாவது டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கலான்ட்டு நேற்றுலேருந்து ஐடியா பண்ணேன். ஸோ இப்போ நான் தோசை எதுவுமே சாப்பிட்றதில்ல. இது காக்காய்க்கு பழைய சாதம். இதெல்லாம் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கட்டும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்ச இந்த இது பேர் என்ன சொல்கிறது, உளுந்து. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்ச உளுந்தும் இதுவும் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது நேற்று நைட் வந்து சன்னா மசாலா மாதிரி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நேற்று கம்பு, இன்றைக்கி வந்து கம்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊறினாலே முளப்பு வரும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அந்த முளப்பு. ஸோ இப்போ வந்து காலையில் நான் வந்து என்னோடய லஞ்சோ இல்லை வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இது மாறப்போகுது. கண்டிப்பாக இது லஞ்சாக தான் இருக்கும், ஏன்னா டைம் இஸ் 11. ஸோ இந்த இதை வச்சு அப்புறம் மீதி என்கிட்ட இருந்த இந்த சென்னாஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ணிடலான்ட்டு இருக்கேன். வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வந்து முளப்பை கட்ட போகிறேன் 2 நாளைக்கு. இதுவும் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி ஊற வச்சு எடுத்தேன்னா நாளைக்கு ரெடி. இப்படி நான் இப்படி வந்து ப்ரீ பிளான்டாக தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்னன்னைக்கு வேலையை பார்த்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் வச்சுட்றேன். செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் பழைய சாதமாக தான் பார்த்துருக்கீங்க, நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். பாய். ஆல்மோஸ்ட் டைம் இஸ் 3:25. நான் ஒரு 2:30 தான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ தம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கான் அவனுக்கான பழைய சோறு ஊர்கா சம்திங். நான் அதுக்குள்ளே வந்துட்டு குழம்பு வச்சுட்டு நான் ஓடிட்டேன். ஸோ பாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கிட்டேன், அவன் பாத்ரூமில் இருக்கான். ஸோ நம்மளுக்கும் அடுத்த நாளைக்கான கம்பு சாதம் ரெடி ப்ரிப்ரேஷன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கம்பு சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் குழம்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ கடைக்கும் போகிறதில்ல ஒழுங்காக மின்ன மாதிரி. ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பாக வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஜிவியோட லஞ்சு அந்த டின்னர். ஸோ ரைஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்ட்ருக்கேன், பிகாஸ் மோர் புட் ஆன் வெயிட். ஸோ இது அவன் சாப்பிடுவான்னு பார்த்தேன், அவன் சாப்பிடல. பட் நாளைக்கு இது ரெடி பண்ணிட்டேன். நாளானைக்கும் நான் உங்ககிட்ட சேர்த்து ஊற வச்சுருக்கிறது இது உளுத்தங்கஞ்சி. அவனுக்கு மீதி நாங்கள் குடிச்சது போக அந்த உளுத்தங்கஞ்சி பாருங்கள். நாளானைக்கு கம்பு இப்போவே ஊற வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது போல் உங்களுக்கு அந்த முளப்பை கட்டினதை தெரியும். ஸோ தெரியுதா பாருங்கள், தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரீ பிளான்டாக நான் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு ஸ்வெட்டோட இருக்கேன், பிகாஸ் பாத்திரம் விளக்குறது. இதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு வீடு மாப் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மற்ற வேலைகள் கொஞ்சம் இருக்குது. பாய்ங்க, சில் வித்து ஜிவே என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரோக்ராம்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்ஸ் சப்போர்ட்.